Hello friends, welcome to Civil Institute YouTube channel. நம்ம இந்த வீடியோல பிசி ஓகே இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான சீரீஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோவான இந்த முக்கிய இடங்கள் ஓகே புவியியல் பாத்தீங்கன்னா அந்த முக்கிய இடங்கள்ல பேஸ் பண்ணி ஒரு சோர்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின் கிட்ட வந்துடும். அந்த பிசி எக்ஸாமும் அதே மாதிரி இரண்டாம் நிலை காவலர் தேர்வும் பாத்தீங்கன்னா இந்த முக்கிய இடங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம இந்த இந்த வீடியோல என்னென்ன புக் கவர் பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா 6 முதல் 10 ஓகே 6th to 10th 6 முதல் 10 வரை உள்ள அந்த புக்ல உள்ள முக்கியமான இடங்கள் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்தாலே ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா வந்துடும். ஓகே ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க சமய சுற்றுலா தலங்கள் ஓகே சமய சுற்றுலா தலங்கள். ஸோ இது ரொம்ப அது இதுல இருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ சமய சுற்றுலா தலங்களை ஃபர்ஸ்ட் வாரணாசி ஓகே வாரணாசியை வந்து காசின்னு நம்ம சொல்லணும். ஸோ காசி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. வாரணாசி காசி வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அதே மாதிரி வைஷ்ணதேவி கோயில் வைஷ்ணதேவி கோயில் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஓகே வைஷ்ணதேவி கோயில் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் கோவா. அடுத்து அமித் தரஸ் ஓகே அமித் தரஸ் பொற்கோயில் சொல்லுவோம் அதை பொற்கோயில் அப்படின்னு சொல்லுவோம் பொற்கோவில் சொல்லும். இது வந்து பஞ்சாப்ல இருக்கு ஓகே பஞ்சாப்ல இருக்கிறது அமிர்தரஸ் பொற்கோயில். ஸோ இது இந்த நாலு பிளேஸ் பார்த்துக்கோம். வாரணாசி உத்தரப்பிரதேசம் வைஷ்ணவ தேவி கோயில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் வந்து பாத்தீங்கன்னா கோவா அமிர்தரஸ் பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஓகே. ஸோ இந்த நாலு பார்த்துக்கோங்க. அடுத்து மலைவாழிடங்கள் ஓகே மலைவாழிடங்கள் நைனிட்டால். ஸோ நைனிட்டால் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ நைனிட்டால் உத்தரகாண்ட். ஸோ டால் அப்படின்னா இந்த இடத்துல டால் அப்படின்னா ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. டால் அப்படின்னா ஒரு பொம்மை ஓகே பொம்மை வந்து குழந்தைட்டு இருந்து போடுங்கன்னா குழந்தை வந்து காண்டாயிடும் காண்டாம் கோவம் வந்துடும். ஸோ அப்போ உத்தரகாண்ட் நைனிட்டால் வந்து உத்தரகாண்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங். ஸோ டார்ஜிலிங் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் ஓகே மேற்கு வங்காளம் டார்ஜிலிங் மேற்கு வங்காளம். ஸோ அதுக்கு ஸ்ரீநகர் ஸோ ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது தெரியும் ஓகே. அடுத்து ஷில்லாங் ஷில்லாங் பார்த்தீங்கன்னா மேகாலயா. இதுக்கு என்ன ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா மேகாலயால பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்துருக்கு. ஸோ மாஸ் இன்ட்ரம் தான் அதிக மலைப்பொழிவு இந்தியாவில் அதிக மலைப்பொழிவு பெறும் இடம் வந்து மாஸ் இன்ட்ரம். ஸோ அந்த மாஸ் இன்ட்ரம் எங்க இருக்குன்னா மேகாலயால இருக்கு. ஸோ மேகாலயால மழை பெய்யறப்ப எல்லாமே அந்த மேகாலயா ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே. ஸோ ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அப்போ ஷில்லாங் வந்து மேகாலயா ஷில்லாங் மேகாலயா. அடுத்து சிம்லா. ஸோ சிம்லா வந்து இமாச்சல பிரதேசம் ஓகே சிம்லா வந்து இமாச்சல பிரதேசம் சிம்லா இம்லா அப்படின்னு வச்சுக்கோங்க சிம்லா இம்லா ஓகே சிம்லா இம்லா. அடுத்து மூணாறு. ஸோ மூணாறு வந்து கேரளா இது தெரியும். காங்டாக் சிக்கிம் ஓகே காங்டாக் வந்து சிக்கிம். ஸோ எப்பயுமே பேசிட்டே இருக்கக்கூடாது டாக் அப்படின்னா இந்த இடத்துல பேசிட்டே இருக்கும் ஓகே பேசிட்டே இருக்கணும் டாக் அப்படின்னா. ஸோ எப்பயுமே பேசிட்டே இருந்தா எதுல போய் முடியும் சிக்கல்ல தான் முடியும். இப்போ சிக்கிம் ஓகே சிக்கல்ல தான் முடியும் பேசிட்டே இருக்கக்கூடாது பேசிட்டே இருந்தா சிக்கல்ல தான் முடியும். இப்போ காங்டாக் சிக்கிம் ஓகே அப்போ இது வந்து மலை வாழிடம். ஸோ இதுவுமே அடிக்கடிக்கு எக்ஸாம்ல இது எல்லாமே கேட்கறது ஓகே. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்து நீர்வீழ்ச்சிகள் ஓகே நீர்வீழ்ச்சிகள் தாளையார். ஸோ தாளையார் வந்து தமிழ்நாடு தாளையார் வந்து தமிழ்நாடு. ஸோ தாளையாரில் இந்த இந்த வாழையை நான் வச்சுக்கோங்க தாளையை நீங்கள் வாழையப்பு நான் வச்சுக்கோங்க ஓகே வாழையப்பு நான் வச்சுக்கோங்க. ஸோ வாழையப்புன்னா தமிழ்நாடு ஓகே வாழை வாழை இலையில தமிழ்நாட்டில் வாழை இலையில வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க ஓகே வாழை இலையில தமிழ்நாட்டில் ரொம்ப சாப்பிடுவாங்க. ஸோ தாளையார் அப்படின்னா வாழை இலையை நான் வச்சுக்கணும் ஸோ தமிழ்நாடு. அடுத்து ஜோக் கார் நீர்வீழ்ச்சி கர்நாடகா ஓகே ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா. கர்நாடகா மக்கள் எப்ப என்ன பார்த்தாலும் ஜோக் பேசிட்டே இருப்பாங்க. கர்நாடகா மக்கள் வந்து என்ன பார்த்தாலும் ஜோக் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜோக் பேசிட்டே இருப்பாங்க ஓகே. அடுத்து நோக்காளிக்காய் நீர்வீழ்ச்சி நோக்காளிக்காய் மேகாலயா. ஸோ மேகாலயா நோக்காளிக்காய். அடுத்து தலக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திரா ஓகே தலக்கோணம் ஆந்திரா. ஸோ இந்த தலைன்னு வச்சுக்கோங்க தலை எதுல ஆந்திரா ஆந்திரா வந்து ஆந்திராவில் என்ன கோயில் இருக்கு திருப்பதி இருக்கு. அப்ப திருப்பதியில வந்து மொட்டை போடுவாங்களா. ஸோ மொட்டை வந்து தலை. ஸோ தலை தலை வந்து மொட்டை வந்து எங்க போடுவாங்க தலையில தான் போடுவாங்க ஓகே. அப்ப தலை வந்து தலக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திரா. அடுத்து அத்திரப்பள்ளி. ஸோ அத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளா. இந்த மாதிரி அத்திரப்பள்ளி இந்த மாதிரி பேர்னா உங்களுக்கு கேரளா தான் மோஸ்ட்லி இருக்கும் ஓகே அத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளா. அடுத்து வனவிலங்கு சரணாலயங்கள். ஸோ இதுமாரி அடிக்கடி எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கிற ஒரு இதுதான் வனவிலங்கு சரணாலயங்கள். ஸோ இது முதுமலை தமிழ்நாடு ஓகே இது தெரியும் முதுமலை தமிழ்நாடும் காசிரங்கா அசாம். ஸோ காசி அஸ் ஓகே காசி அசாம் காசிரங்கா அசாம். அடுத்து ரத்தம்பர் ரத்தம்பர் ராஜஸ்தான் ஓகே இங்கே ரா இருக்கு இங்கே ரா இருக்கு ஓகே ரத்தம்பர் ராஜஸ்தான். அடுத்து கன்கா கன்கா மத்திய பிரதேசம்
கண்டா மத்திய பிரதேசம். ஸோ ரெண்டு கண்ணு நான் வச்சுக்கோம், ரெண்டு கண்ணு, ரெண்டு கண்ணு நடுவில், நம்ம மத்திய நடுவில் ரெண்டு கண்ணு நடுவில் தான் என்ன போட்டுவோம், மத்திய மத்தியில தான் பொட்டு வைப்போம். ஓகே, ரெண்டு கண்ணு மத்தியில தான் பொட்டு வைப்போம். ஸோ அப்போ கண்கா வந்து மத்திய பிரதேசம். ஓகே, அடுத்து சுந்தரவனம், சுந்தரம் வந்து மேற்கு வங்காளம். ஓகே, சுந்தரவனம் வந்து மேற்கு வங்காளம். அடுத்து கிர், கிர் வந்து குஜராத். ஓகே, இங்கே கா இருக்கு, இங்கே கா இருக்கு, கிர் குஜராத். ஓகே, அடுத்து பத்ரா கர்நாடகா. ஓகே, பத்ரா கர்நாடகா. ஸோ கர்நாடகா பீப்புள் வந்து எப்பயுமே ஜோக் பேசிட்டே இருப்போம், பார்த்தோமா, ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா தான், ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா தான். ஸோ அவங்க ஜோக் பேசிட்டே இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு பத்ரகாளி, பத்ரகாளி நான் வச்சுக்கோங்க, பத்ரகாளி சாமி வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ பத்ரகாளி கர்நாடகா. அடுத்து பெரியார், ஸோ பெரியார் வந்து கேரளா. அடுத்து கார்பட், கார்பட் வந்து உத்தரகாண்ட். ஸோ இதுல வந்து இன்னொன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, கார்பட் வந்து உத்தரகாண்ட். ஓகே, நைனிட்டால் பார்த்தோமா, நைனிட்டால் நைனிட்டால் வந்து உத்தரகாண்ட் பார்த்தோம். ஓகே, நைனிட்டால் வந்து உத்தரகாண்ட் பார்த்தோம். ஸோ டால் அப்படின்னா பொம்மைன்னு சொன்னேன்னா, டால் அப்படின்னா பொம்மை. அந்த பொம்மை எங்க, என்ன பொம்மைனா கார் பொம்மை. ஸோ அந்த கார் பொம்மை எப்படிங்கன்னா என்ன, பசங்க வந்து காண்டாயிருக்கும். ஸோ உத்தரகாண்ட். ஓகே, ஸோ இது நான் வச்சுக்கோங்க. ஸோ நைனிட்டால் கார்பட், நைனிட்டால் கார்பட், ரெண்டுமே உத்தரகாண்ட். ஓகே, அடுத்து பறவைகள் சரணாலயம். ஸோ பறவைகள் சரணாலயம் வந்து கூத்தங்குளம். ஸோ கூந்தன்குளம், கூத்தங்குளம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகே, அடுத்து குமரகம். ஸோ குமரகம் வந்து கேரளா, குமரகம் வந்து கேரளா. அடுத்து பரத்பூர். ஸோ பரத்பூர் வந்து ராஜஸ்தான். ஓகே, ராஜஸ்தான். பரத் நான் வச்சுக்கோங்க, பரத் வந்து ஆக்டர், பரத் வந்து ஆக்டர். அவர் வந்து ஒரு படத்துல ராஜாவா வேஷம் போடுறாரு. ஓகே, பரத் வந்து ஒரு படத்துல ராஜாவா வேஷம் போடுறாரு. ஸோ பரத்பூர் ராஜஸ்தான். அடுத்து மயானி. ஸோ மயானி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ மயானி மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா மக்கள் மயானம் அமைதியா இருப்பாங்க, மகாராஷ்டிரா எப்பயுமே மயான அமைதியா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. அடுத்து உப்பளப்பாடு, உப்பளப்பாடு ஆந்திர பிரதேசம். ஓகே, உப்பளப்பாடு ஆந்திர பிரதேசம். அடுத்து நல் சரோவர், நல் சரோவர் குஜராத். ஓகே, ஸோ குஜராத்ல என்னன்னா அந்த இது வந்து இருக்காது. ஓகே, மதுபானங்கள் கடை வந்து இருக்காது. ஸோ அப்ப குஜராத் மக்கள்னா என்ன நல்லவங்க, குஜராத் மக்கள்லாம் குடிக்காதவங்க நல்லவங்க. ஓகே, ஸோ அப்ப குஜராத் நல் சரோவர். ஸோ நல் சரோவர் வந்து குஜராத் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மலை வாழிடங்கள் மற்றும் புனைப்பெயர்கள். ஓகே, ஊட்டியை வந்து மலைகளின் ராணி அப்படின்னு சொல்றோம், ஊட்டியை வந்து மலைகளின் ராணி அப்படின்னு சொல்றோம். ஏற்காடு வந்து ஏரிக்காடுகள். ஓகே, ஏற்காடுகள் வந்து ஏரிக்காடுகள். அடுத்து கொடைக்கானல் வந்து மலைகளின் ராணி இளவரசி. ஓகே, மலைகளின் ராணி வந்து ஊட்டி, மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானல். அதே கோத்தகிரி வந்து பச்சைமலை. ஓகே, கோத்தகிரி பச்சைமலை. வெள்ளையங்கிரி வந்து தெற்கின் கைலாஸ். வெள்ளையங்கிரி வந்து தெற்கின் கைலாஸ். ஆனைமலை வந்து உயர் விளிம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அடுத்து மேகமலை வந்து உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி, மேகமலை. ஸோ மேகமலை வந்து உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. அடுத்து ஜவ்வாது பார்த்தீங்கன்னா இயற்கையின் சொர்க்கம், ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இதுவுமே அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கறது. ஓகே, ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி, கொடைக்கானல், இந்த வெள்ளையங்கிரி. ஸோ தெற்கின் கைலாஸ், வெள்ளையங்கிரி வந்து அடிக்கடி கேட்பாங்க, தெற்கின் கைலாஸ். ஓகே, ஆனைமலை உயர் விளிம்பு, ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம். ஸோ இதுமே ஜவ்வாதுமே அடிக்கடி கேட்பாங்க, ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயம். ஓகே, ஸோ இதுல முதுமலை வந்து நீலகிரி. ஸோ முதுமலை வந்து நீலகிரி. முண்டந்துறை வந்து திருநெல்வேலி. ஓகே, முண்டந்துறை வந்து திருநெல்வேலி. கோடியக்கரை நாகப்பட்டினம். ஸோ கோடியக்கரை நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் நாகம். ஸோ நாகம் கோடி. ஸோ கோடி நாகம் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, நாகம் வந்து கோடிக்கணக்கில் இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து நாகம் வந்து கோடிக்கணக்கில் இருக்கும்னு வச்சோம், கோடியக்கரை நாகப்பட்டினம். அடுத்து இந்திரா காந்தி கோயம்புத்தூர். ஸோ காந்திக்கு எப்பயுமே கோவம் வராது, காந்திக்கு எப்பயுமே கோவம் வராது. ஓகே, இந்திரா காந்தி கோயம்புத்தூர். அடுத்து களக்காடு திருநெல்வேலி. ஓகே, களக்காடு திருநெல்வேலி. ஸோ இதை பார்த்துக்கோங்க, களக்காடு முண்டந்துறை. ஸோ களக்காடு முண்டந்துறை ரெண்டுமே திருநெல்வேலி. ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம். வேட்டங்குடி சிவகங்கை, வேட்டங்குடி சிவகங்கை. ஓகே, சிவகங்கை. சிவன் எப்பயுமே வேட்டாடுவார், சிவன் எப்பயுமே வேட்டாடுவார். ஓகே, வேட்டையாடுவார், வேட்டங்குடி சிவகங்கை. அடுத்து காரைவெட்டி, காரைவெட்டி அரியலூர். ஓகே, காரைவெட்டி அரியலூர். ஸோ காரில் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அரி, அரினா இந்த இடத்துல வேகம் நடத்தும். ஓகே, அரி அப்படின்னா வேகம் நடத்தும், வேகம். ஓகே, காரில் எப்பயுமே வேகமாக போடுவீங்க. அப்போ அரியலூர் காரைவெட்டி. ஓகே, அடுத்து வெள்ளோடு ஈரோடு. ஸோ ரோடு ரோடு அப்படின்னா வச்சு, வெள்ளோடு ஈரோடு. ஓகே, அடுத்து வேடந்தாங்கல் காஞ்சிபுரம், வேடந்தாங்கல் காஞ்சிபுரம். ஓகே, ஸோ வேடன். ஸோ வேடன் வந்து எப்பயுமே தொண்டை வந்து காஞ்சி போயிருக்கு வேடனுக்கு, ஏன்னா காட்டுல வந்து தண்ணி அவ்வளவு இருக்காது.
ஸோ காட்டில் தண்ணி இருக்கிறதுனால வேடனோட தொண்டை வந்து காஞ்சி போயிருக்கும். ஸோ வேடன் தாங்கள் காஞ்சிபுரம். ஸோ இது வந்து நான் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் ஓகே. ஸோ கிண்டி சென்னை, ஸோ இது தெரியும். மன்னார் வளைகுடா ராமநாதபுரம், ஸோ இது பார்த்துக்கோங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொல்லுவோம், மன்னார் வளைகுடா ராமநாதபுரம். அடுத்து இந்திரா காந்தி கோயம்புத்தூர், ஸோ இது பார்த்தோம் காந்திக்கு வந்து எப்பயுமே கோவம் வராது. ஓகே, இந்திரா காந்தி கோயம்புத்தூர். அடுத்து முகூர்த்தி நீலகிரி, முகூர்த்தி முதுமலை ரெண்டுமே, முகூர்த்தி முதுமலை ரெண்டுமே நீலகிரி ஓகே. அடுத்து இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் ஓகே. ஃபர்ஸ்ட் அகஸ்திய மலை, அகஸ்திய மலை வந்து கேரளா. திகாங் திபாங் அருணாச்சல் பிரதேஷ் ஓகே, திகாங் திபாங் அருணாச்சல் பிரதேஷ். மன்னார் வரை கூட தமிழ்நாடு. கச்சு வலை கூட குஜராத், இங்கே காயிருக்கு இங்கேயும் காயிரு ஓகே. கச்சு வலை கூட குஜராத். கஞ்சன்ஜங்கா சிக்கிம், ஸோ கஞ்சன்ஜங்கா சிக்கிம், ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து மனாஸ் அசாம், ஸோ மனாஸ் அசாம். நந்தா தேவி உத்தரகாண்ட் ஓகே, நந்தா தேவி உத்தரகாண்ட். ஸோ நந்தா தேவி ஓகே, ஆண் பெண், நந்தான்றது ஒரு ஆண், தேவின்றது ஒரு பெண். ஆண் பெண் எப்பயுமே கோவப்பட மாட்டாங்க, ஸோ காண்டாக மாட்டாங்க, நான் வச்சுக்கோங்க ஓகே உத்தரகாண்ட். அடுத்து நீலகிரி தமிழ்நாடு, ஸோ நோக்ரெக் மேகாலயா, நோக்ரெக் மேகாலயா. அடுத்து பச்மாரி மத்திய பிரதேஷ், பச்மாரி மத்திய பிரதேஷ். சிம்லிபால் ஒடிசா ஓகே. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க அம்மா வந்து ஓடி போய் பால் வாங்கிட்டு வர சொல்றாங்க ஓகே. ஓடி போய் கடையில போய் பால் வாங்கிட்டு வா, ஓடி போய் கடையில போய் பால் வாங்கிட்டு வா. சிம்லிபால் ஒடிசா. அடுத்து சுந்தரவனம் மேற்கு வங்காளம் இது பார்த்தோம். அடுத்து சேஷாச்சலம் மலை ஓகே, சேஷாச்சலம் மலை ஆந்திர பிரதேசம், சேஷாச்சலம் மலை ஆந்திர பிரதேசம். பன்னா மத்திய பிரதேசம் ஓகே, பன்னா மத்திய பிரதேசம். ஸோ இது இது பார்த்தோம், இது அடிக்கடி நியூஸ்ல வருது ஓகே. பன்னா வந்து மத்திய பிரதேசம். அடுத்து பல்நோக்கு திட்டங்கள் ஓகே, பல்நோக்கு திட்டங்கள். தாமோதர் பல்நோக்கு திட்டம், தாமோதர் ஆறு ஓகே. தாமோதர் பல்நோக்கு திட்டம் வந்து எங்க இருக்குன்னா தாமோதர் ஆறுல வந்திருக்கு. அதே மாதிரி பக்ரானங்கள் பல் திட்டம், பக்ரானங்கள் திட்டம் வந்து சட்லஜ் ரோடுல வந்து இருக்கு, பக்ரானங்கள் சட்லஜ் ஓகே. அதே மாதிரி ஹிராகுட், ஹிராகுட் வந்து பாத்தீங்கன்னா மகாநதி, ஹிராகுட் வந்து மகாநதி. மகான்ற பொண்ணு வந்து குட், நல்ல பொண்ணு ஓகே. குட்னா இந்த இங்கிலீஷ்ல நல்லன்னு அர்த்தம் ஓகே. அப்ப மகான்றது நல்ல பொண்ணு, மகா மகா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ஆச்சு, ஹிராகுட் மகாநதி ஓகே. அதே மாதிரி கோசி திட்டம் வந்து கோசி, கோசி திட்டம் வந்து கோசி. துங்கபத்ரா, துங்கபத்ரா. தெகிரி வந்து பகிராதி ஓகே, தெகிரி பக்ரி நான் வச்சுக்கோங்க, தெகிரி பக்ரி ஓகே. அதே மாதிரி சம்பல், சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா சம்பல். ஸோ நாகார்ஜுனா சாகர் கிருஷ்ணா ஓகே, நாகார்ஜுனா சாகர் வந்து கிருஷ்ணா. இந்த இடத்துல அர்ஜுனன் கிருஷ்ணன் நான் வச்சுக்கோங்க, அர்ஜுனா கிருஷ்ணா ஓகே. உங்களுக்கு மகாபாரதத்துல அர்ஜுனா கிருஷ்ணா ஓகே, நாகார்ஜுனா கிருஷ்ணா. அது மாதிரி சர்தார் சரோவர், சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை வந்து இப்ப திறந்தாங்க ஓகே, ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி திறந்தாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல். அந்த சிலை எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நர்மதா நதியில வந்து இருக்கு, சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை வந்து நர்மதா நதியில இருக்கு. ஸோ சர்தார் சரோவர் திட்டம் வந்து நர்மதா நதி நதி. அடுத்து இந்திரா காந்தி கால்வாய் திட்டம், இது வந்து சட்லஜ் ஓகே. இந்திரா காந்தி, காந்திக்கு வந்து சட்டன் கோபம் வராது நான் வச்சுக்கோங்க ஓகே. ஏன்னா இந்திரா காந்தி வந்து இந்திரா காந்தி பறவைகள் சரணாலயம், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. அதே மாதிரி காந்திக்கு வந்து கோபம் வராதுன்னு பார்த்தோம் ஓகே. கோபம் வந்து எப்படி வரும், சட்டன் வரும். அப்ப காந்திக்கு சட்டன் கோபம் வராது. அப்ப இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் ஓகே. மேட்டூர் அணை காவேரி ஓகே, மேட்டூர் அணை காவேரி, இது உங்களுக்கு தெரியும். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள நீர்வீழ்ச்சிகள் ஓகே, தர்மபுரி ஒகேனக்கல். ஸோ தர்மபுரி ஒகேனக்கல். ஸோ தர்மம் எப்பயுமே நீங்க தர்மம் வந்து தர்மம் பண்ணாதான் ஓகேவா நீங்க ஃபீல் ஆவீங்க ஓகே, தர்மம் பண்ணாதான் ஓகேவா ஃபீல் ஆவீங்க. ஸோ தர்மபுரி ஒகேனக்கல். அடுத்து திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம் ஓகே. குற்றாலம், திருநெல்வேலி குற்றாலம் போனா கல்யாணம் நடக்கும். திருநெல்வேலியில் உள்ள குற்றாலத்துக்கு போனா கல்யாணம் வந்து சீக்கிரம் நடக்கும், இது ஒன்றா வச்சுக்கோங்க. அடுத்து தேனி ஓகே, தேனி வந்து கும்பகரை சுருளி. ஸோ கும்பகரை சுருளி. அடுத்து நாமக்கல் வந்து ஆகாய கங்கை ஓகே, நாமக்கல் வந்து ஆகாய கங்கை. நீலகிரி வந்து கேத்தரின் பைக்ரா ஓகே, நீலகிரி வந்து கேத்தரின் பைக்ரா. சேலம் வந்து கிள்ளியூர், சேலம் கிள்ளியூர். விருதுநகர் ஐயனார் ஓகே, ஐயனார் வந்து விருதுநகர். அடுத்து கோயம்புத்தூர்ல வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுல சிறுவாணி வந்து அடிக்கடி கேட்பான் ஓகே, கோயம்புத்தூர் சிறுவாணி. திருப்பூர் திருமூர்த்தி, திரு திரு ஓகே, திருப்பூர் திருமூர்த்தி. அடுத்து மதுரை குட்டாலம்பட்டி. ஸோ கன்னியாகுமரி திருப்புறப்பு காளிமேகம் உலக்கை மற்றும் வட்டப்பாறை. ஸோ இது வந்து வட்டப்பாறை நான் வச்சுக்கோங்க, வட்டப்பாறை அடிக்கடி கேட்பாங்க கன்னியாகுமரி, வட்டப்பாறை வந்து கன்னியாகுமரி ஓகே. அந்த நீர்வீழ்ச்சி அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்ல, நீர்வீழ்ச்சி வந்து அடிக்கடி கேட்பாங்க நான் வச்சுக்கோங்க ஓகே. அடுத்து சில முக்கிய புவியியல் குறியீடுகள் ஓகே. ஆரணி வந்து பட்டு, ஸோ ஆரணி இடம் வந்து பட்டுக்கு வந்து அந்த புவியியல் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு ஓகே. கோயம்புத்தூர் வந்து மாவரைக்கும் இயந்திரம் மற்றும் கோராப்புட்டு சேலை. சோ இதை பாத்துக்கோங்க, கோயம்புத்தூர் கோராப்புட்டு. சோ கோ கோனா வச்சுக்கோங்க ஓகே. கோ இங்கேயும் கோ இருக்கு, இங்கேயும் கோ இருக்கு, இங்கேயும் கோ இருக்கு, கோராப்புட்டு சேலை. தஞ்சாவூர் வந்து ஓவியங்கள், கலைநபம், மிக்கை தட்டுகள், மிக்கை தட்டு, தலையாட்டு பொம்மைகள், வினை. நாகர்கோயில் வந்து கோயில் நகைகள். நாகர்கோயில் வந்து கோயில் நகை, ஏன்னா இங்கேயும் கோயில் இருக்கு, இங்கேயும் கோயில் இருக்கு. அடுத்து ஈரோடு வந்து மஞ்சள் ஓகே. சேலம் வந்து வெண்பட்டு, வெண்பட்டு சேலம் பட்டுன்னு சொல்லுவோம், சேலம் வந்து வெண்பட்டு. அடுத்து பவானி போர்வைகள் ஓகே, பவானி வந்து போர்வைகள். அடுத்து மதுரை சுங்கடி சேலை, மதுரையில வந்து சுங்கடி சேலை. சுவாமி மலை வந்து வெண்கலச் சிலைகள். நாச்சியார் கோயில் வந்து குத்து வழக்கு ஓகே. அது பத்தமடை பாய், இங்கேயும் பாய் இருக்கு, இங்கேயும் பாய் இருக்கு, பத்தமடை பாய். நீலகிரி பாரம்பரிய பூத்தையல் ஓகே, பாரம்பரிய பூத்தையல். மகாபலிபுரம் வந்து சிற்பங்கள் தெரியும், மகாபலிபுரத்துல நிறைய சிற்பங்கள் வந்திருக்கும். அதே மாதிரி சிறுமலை வா மலை வாழை, சிறுமலை மலையில வந்து வாழை நிறைய இருக்கும் ஓகே. மலை வாழை, ஏத்தோமொழி தேங்காய், ஏத்தோமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து தேங்காய் வந்து இருக்கு. தேங்காய்க்கு வந்து புவியியல் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே. இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புவியியல் குறியீடுகள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. அந்த வீடியோ வந்து முக்கியமான இடங்கள் வித் ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தோம், முடிஞ்ச அளவு ஷார்ட்கட் வந்து பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்துட்டு உங்களுக்கு எலிமினேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சில எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் பார்க்காட்டியும் சிலதுக்கு ஷார்ட்கட் பார்த்தாலும் உங்களுக்கு எலிமினேட் பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோட வீடியோ வந்து டெலகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இந்த டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.